வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு குயிக் அண்டு ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப சத்தான லன்ச் ரெசிபி அதே மாதிரி இதை டின்னராகவும் கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு ரெசிப்பியானு நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா வந்து நான் அவசரத்தில் எங்கேயாவது டக்குன்னு வெளியே போக போகிறோம் அப்படின்னா அவசரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு இல்லை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் குழந்தைக்கு டக்குன்னு செய்து கொடுக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் குழந்தைக்கு எதுவுமே சமைச்சிருக்க மாட்டோம் அந்த டைமில் வந்து இந்த ஃபுட்டு செய்து கொடுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக குழந்தைக்கு ஒரு அவசரத்தில் ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு இதை செய்து கொடுத்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி சமைச்சு வச்ச சாதம் இருந்தது அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸு இது கூட ஒரு மூணு டேட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நான் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கொட்டையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது குழந்தைக்கு எப்படியும் நம்ம வீட்டில் ஆப்பிள் வச்சிருப்போம் அது வந்து ஒரு ரெண்டு துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அவசரத்துல கொடுத்தாலும் குழந்தைக்கு இந்த மாதிரி சத்தான ஃபுட்ஸ் வந்து நம்ம செய்து கொடுக்கலாம் அடுத்தது இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் பால் குடிக்காத குழந்தையா இருந்தால் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட இது கூட கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் டின்னர் டைமுக்கு வந்து நீங்கள் எதுவும் சமைக்க முடியல அப்படின்னா லஞ்சுக்கு செஞ்ச ரைஸ் இருந்தால் கூட கொஞ்சமாக வாம்ம் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்